போலீஸ் போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் போற அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம லைசன்ஸ் நேற்று நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நிசானோட கியர் வண்டி பிக்கப் சரிங்களா 18 அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து ஐடி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து கிடையாது, நான் புது ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைசன்ஸ் என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தோசை ஊத்திக்கிட்டு இருந்தாரு, சரி ரெண்டு தோசையை ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு தோசை முருங்கைக்காய் இங்கேயும் முருங்கைக்காயா சொல்லிதான் தோகா முட்டை இந்த முட்டை கேட்டாங்க. அப்புறம் ரோப் கேட்டாங்க, தயிர் கேட்டாங்க. ஒரு டீ வந்து ஒரு ரியால் தான் முருகாசு வந்து 220 ரூபா ஆச்சு. எத்தனை மணி டியூட்டி முடியுது அப்படின்றத பார்ப்போம், வேறு எங்கேயும் போனாங்கன்னா அப்டேட் தர்றேன் சரிங்களா. மேடம் சொன்னாங்க வெயிட் பண்ணி வந்தால் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. டவர் மாட்டு தண்ணி நின்றுட்டுருக்கேன். ஒரே ஒரு பர்கர் மக்தினா சொல்ல பர்கர் ஒன்று தெரியுங்களா, ஒரு ஆப்பிள் ஜூஸு சரியான மாசாக இருக்குது. அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண முடியல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா, சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹலோ பிஎம் ஸ்காட், நானும் உங்கள் பிஎம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க வேணா வந்து மணி வந்து சரியாக வந்து மணி 6:30 இருக்குங்க. நம்ம வந்து மேடத்தை வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டோம், டீச்சரை வந்து வீட்டில் ஸ்கூலில் விட்டாச்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா, அந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க, நீ வந்து நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. எதுக்கடா போலீஸ் ஸ்டேஷன் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மரூர் சொல்லுவாங்க, அரபியில் வந்து மரூர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா. மரூர் எதுக்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம லைசன்ஸ் நேற்று நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சரிங்களா, நேற்றே வேலிட்டி இல்லை முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து நினைவில் பண்ணணும், அதுக்கு வந்து மரூரில் பேப்பர் எடுக்கணும், அதனால் உனக்கு மதினா கழிப்பா மரூர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டதுக்கு நான் சொன்னேன் சரி எனக்கு தெரியும் மதினா கழிப்பா எனக்கு வந்து மரூர் தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி நீ வந்து நாளைக்கு வந்து போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஃபோட்டோ எடுத்தோம் ஸ்டுடியோவில் போய் சரிங்களா. அதை எப்படியும் எடுக்க முடியல, அதனால் அதெல்லாம் கஃபீல் கூடாதனால எடுக்க முடியல சரின்னு விட்டாச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நாளைக்கு காலை வேலை நீ வந்து மேடத்தை விட்டு போட்டு நீ வந்து மதினா கழிப்பா மரூர் போயிட்டு வந்துடும் அப்படின்னாங்க. எடுத்து நம்ம வந்து மரூர் போக போகிறோம் சரிங்களா. வாங்க மரூரில் போய் பார்க்கலாம், மரூரில் போய் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நான் தர்ற இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து வணக்கம் நண்பா நானும் உங்கள் பிஎம் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து புதுசாக நேற்றுல வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஹலோ பிஎம் ஸ்குவாட் நானும் உங்கள் பிஎம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன். இந்த இன்ட்ரோ நல்லாயிருக்கா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களை மதினா கலிஃபா மரூரில் போய் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா. வாங்க நிற்கிறேன் என்னடா நீ மரூர் போகிறோம் சொல்லிட்டு வீட்டில் நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. இல்லைங்க அவனை டீ குடிக்கிற காலையில் இருந்து டீயை குடிச்சு கிளம்புவோன்ட்டு. அது மட்டும் நம்ம போகிறது அந்த வண்டியில் இல்லை, நம்ம போக போகிறது வந்து இந்த வண்டியில் சரிங்களா. நம்மளுடைய பிக்கப்பில் போக போகிறோம், இந்த கீர் வண்டியில் தான் போக போகிறோம். இந்த வண்டியில் தான் இன்றைக்கி எடுத்து நம்ம வந்து மதினா கலிஃபா மரூர் போக போகிறோம் சரிங்களா. அந்த வண்டி கிடையாது சரிங்களா, இந்த வண்டியில் தான் போக போகிறோம். டீயை குடிச்சிடுவோம் காலையில், டீ குடிக்காமல் போனால் எப்படி சரிங்களா. நேற்று மாதிரி தான்ப்பா போட்டிருக்காங்க, சக்கர கம்மியாகவே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நாள் வந்த அன்றைக்கி நல்லா திக்காக இருந்துச்சுங்க டீ, உண்மையிலேயே நல்லா திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டீயும் நல்லா கரெக்டாக இனிப்பு சூப்பராக இருந்துச்சு, இன்னைக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்குது, சக்கரையும் கம்மியாக நேரத்தில் இருந்து பரவாயில்ல விடுங்க. இந்த வண்டியை வந்து கீர் வண்டி தான் சரிங்களா, அதை ஓட்டதை ஓட்டிட்டு போகலாம், அதையும் பார்க்கணும் சரிங்களா. வாங்க மதினா கழிப்பால் போய் நான் மீட் பண்ணுறேன். நம்ம கிளம்பியாச்சுங்க, மறுபடி கிளம்பியாச்சு தெரியுதுங்களா. கீர் வண்டி பாருங்க, கீர் வண்டி தான் பார்த்துங்க. இதான் நிசானோட கீர் வண்டி பிக்கப் சரிங்களா, 18 அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்கப்புன்னு சொல்லிக்குவாங்க. இந்த வண்டியை நம்ம வச்சுட்டு வெடியே ஏதோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், கப்பு கப்பு கீரை வேற மாற்றணும். சரி வாங்க மறுவூரில் போய் மீட் பண்ணலாம் சரிங்களா. வாங்க மறுவூர் போகலாம். மதினா கழிப்பா மரூர் வந்தாச்சு தெரியல, பில்டிங் பின்னாடியே அதான் வந்து மதினா கழிப்பாவோட மரூர். அங்கிட்ட வந்து கிளியரன்ஸாக இல்லை சரிங்களா, அதனால தான் இங்கிட்ட எடுத்துட்டுருக்கேன். ஸோ மரூர் வந்துட்டோம், மரூர் உள்ள போய் கேமரா எடுக்க முடியாது, அதனால் வெளியே இருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மரூர் அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னா வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா, நம்மளுடைய பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லைசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பத்தாக்கா வந்து அடிக்க மாட்டாங்க, பத்தாக்கானா வந்து அந்த ஐடி ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, அந்த ஐடி ப்ரூஃப் வந்து இங்கே அடிக்கலை. நம்ம மெடிக்கல் படம் பார்த்தீங்களா, மெட்ராஸுக்கு சென்னைக்கு அங்கேயே வந்து நமக்கு வந்து ஃபிங்கரு இங்கே பண்ணுறவெல்லாம் அங்கே பண்ணிடுவாங்க, அதனால் வந்து நமக்கு வந்து நம்ம ஏர்போர்ட் என்ட்ரி ஆனவுடனே விசா ஒன்று அடிப்பாங்க, சின்னதாக ஒரு ஸ்டிக்கருமே அடிப்பாங்க. அந்த ஸ்டிக்கரில் வந்து உங்களுக்கு வந்து விசா வந்து நீ என்ட்ரி ஆனவுடனே உங்களுக்கு வந்து அந்த கத்தாருக்கு ஐடி வந்து உங்களுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிரிண்டிங் ஆயிரும், அது வந்து நம்ம போஸ்ட்டில் வந்துடும் சரிங்களா. நமக்கு அங்கே ஃபிங்கர் இங்கே வைக்கிற ஃபிங்கரு கன்ரேகை கைரேகை எல்லாத்தையும் அங்கே எடுத்துருவாங்க. எடுத்தனால வந்து நமக்கு வந்து இங்கே என்ட்ரி ஆனவுடனே வந்து நமக்கு வந்து அந்த கத்தார் ஐடி, அந்த ஐடி வந்து என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும், அது நம்ம போஸ்ட்டில் வந்துடும் சரிங்களா. 1 வீக்குள்ளே போஸ்ட்டில் வந்துடும், ஃபஸ்ட்டில் 1 மாதம் மேலாகும். இங்கே வந்தால் மெடிக்கல் போடுற மாதிரி இருக்கும், இங்கே வந்து தான் வந்து ஐடி அடிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து கிடையாது, நம்ம சென்னையிலேயே முடிச்சிடும், அது நமக்கு ஒரு ப்ளஸ் தான் சரிங்களா. சரி இப்போ நம்ம வந்து மருவுக்குள்ளே போக போகிறோம், மருவுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன கொண்டு வந்த ப்ரூஃப்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்துருங்க, இங்கே வந்து பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேங்க் கார்டு வாங்கிட்டு வந்துருங்க. அந்த பேங்க் கார்டு இருந்தால் தான் இங்கே வந்து பணம் கட்ட முடியும் 250 ரியால். ஸோ அப்போ 250 ரூபா இப்போ எவ்வளோன்றது தெரியல, அதனால் வந்து நம்ம வந்து உள்ளே போகலாம்.
உள்ள போயிட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா. இங்க வந்து கையில காசுலாம் வாங்க மாட்டாங்க, எல்லாமே ஏடிஎம் கார்டு தான் சரிங்களா. வாங்க உள்ள போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு உள்ள ஒரு வீடியோவை பார்த்துருவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனாங்க. போன உடனே இந்த ஸ்டேஷன் இல்லை புது ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னா, இது வந்து பழைய ஸ்டேஷன் இங்கே வரானா புது ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் நம்ம வந்து புது ஸ்டேஷனுக்கு போகிறோம். புது ஸ்டேஷன் வந்து லொக்கேஷன் போட்டிருக்கேன் சரிங்களா. லொக்கேஷனை பார்த்து அந்த புது ஸ்டேஷன் போய் போகிறோம். வாங்க அங்கே போய் மீட் பண்ணலாம் சரிங்களா. வாங்க நம்ம வந்து வந்தாச்சுங்க மந்தனா கலிஃபா நியூமரூருக்கு வந்தாச்சு சரிங்களா. ஜிதித் மரூர் அதுக்கு வந்தாச்சு. அதோட லொக்கேஷன் வந்து தெரியல, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து மரூர் ஜதியத்து சரிங்களா. புதுசுன்னு சொல்லுவோம்னா நம்ம போகிற மாதிரி புதுசு போலீஸ் ஸ்டேஷன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து அங்கே போயிட்டோம், பழைய இடம் தெரிஞ்சனால அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே போனாங்க சொன்னாங்க இந்த இடம் இல்லை புது இடத்துக்கு போக அப்படின்னாங்க. அதனால் இப்போ லொக்கேஷன் போட்டு வந்தாச்சு. இதோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. வா உள்ளே போய் பார்த்து வந்துடலாம். நம்ம வந்து மருவுக்குள்ளே வந்துட்டோம். வந்து வந்து டோக்கன் எடுத்துகிட்டோம். அந்த டோக்கன் நம்பர் எங்கள் டிஸ்பிளே தெரியும் என்ன தெரியுதுங்களா. அதான் போலீஸ்லாம் நிற்கிறாங்க சரிங்களா. சரி வீடியோ அதை எடுக்க முடியாது. உங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நம்ம மரூரில் வெளியே வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஒன்றும் வந்து லைசன்ஸ் ஒன்றும் வாங்கலை. என்ன காரணம் லைசன்ஸ் ஏன்னா வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஐடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐடி வந்து நான் அடிக்கலை சரிங்களா. இப்போ நமக்கு வந்து போஸ்ட்டு தான் வரோம், நம்ம ஊர்லேயே வந்து பிக்கர்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதனால் வந்து ஐடி ஒன்று அடிக்கலை. அப்பீல் அப்பையும் கேட்டேன் ஐடி வேணாம் பாஸ்போர்ட்டை கொண்டு போக போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து பாஸ்போர்ட்டை மட்டும் கொண்டு வந்தோம். கொண்டு வந்ததுக்கு வந்து இதில் பாஸ்போர்ட் பத்தாது ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நேற்றோட லைசன்ஸ் முடிஞ்சு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல சரிங்களா. இதுதான் வந்து இதை குடிங்களா கத்தாக்குடி பிறகு பாருங்க. இதுதான் வந்து புது மரூர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டோட புது மரூர் சரிங்களா. சரி வாங்க கப்பீலுக்கு போன அடிச்சேன். கப்பீல் ஒன்று எடுக்கலாம் தூங்கிட்டு இருக்காதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு அடிச்சு என்னென்னு பதில் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் சரிங்களா. வாங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் லைசன்ஸ் வேலையை. நம்ம கப்பீல்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா சரி வீட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர வழியில் ஃப்ரெண்டை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரூம் வந்தோம். ஃப்ரெண்ட் ரூம் வந்தோடனே தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. சரி ரெண்டு தோசையை ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு தோசை முருங்கைக்காய் இங்கேயும் முருங்கைக்காயா என்னடா அது முரண முற முருங்கைக்காயா இருக்கு. ஸோ இங்கே தோசை ஊற்றிட்டு இருக்காரு அடப்படிக்கு தெரியுதுங்களா தோசை ஊற்றிட்டு இருக்காரு. இங்கிட்டு வாங்க மோத காட்டுங்க வெக்கலாம் படுறாங்கப்பா நிற்கிறாடி வாருங்க. தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷலாக போடுறாரு வெங்காய தோசை போடுறாருப்பா. நம்மளை மட்டும் வெறும் தோசை ஊற்றிட்டு மனுஷரா மூஞ்சியாக காட்டுச்சுமா சும்மா காட்டு வைக்கப்படாத சும்மா வைக்கப்படாத. அவருக்கு வந்து ஆனந்த தோசை ஊற்றிருக்காரு கோதுமை மாவு கரைச்சு சரிங்களா. ஸோ நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு பழைய இடத்துல இங்கே தான் இருந்தேன். அப்போ தான் ஒரு நமக்கு பழக்கம் நல்லா ஒரு ஃப்ரெண்டு நமக்கு சரிங்களா. சரி வாங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து எங்கே போய்கிட்டு வந்து உம்சலால் முகமது போய்கிட்டு இருக்கோம். உம்சலால் முகமது யாராக இருக்கா அப்படின்னா வந்து கபீலோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல மேடத்தோட அம்மா வீடு இருக்குது அங்கே போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. சாப்பாடு கொண்டு தான் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்து ஜமியா போய்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பேங்கை ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க. போயிட்டு ஜமியா போயிட்டு தோகா முட்டை வாங்கிக்க அதுக்கப்புறம் வந்து தயிர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தயிர் வந்து கிடைக்காது சிரமம் தேடணும் சரிங்களா. அந்த தோகா முட்டையும் வந்து இங்கே கிடைக்காது. வந்தோடனே எல்லாம் அழுட்டு போயிடுவாங்க தோகா முட்டையை. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை இங்கே. ஸோ தேடணும் வாங்க இப்போ தேடி போய் வாங்கிடுவோம். வாங்கிக்கிட்டு நம்ம வந்து வேறு எப்படி போகிறாங்க பாருங்க. ஒரு சாப்பாடு பிரியாணி இருக்குது சரிங்களா. அது சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வந்து முட்டையை வாங்கிட்டு வரலாம் வா. ஸோ நம்ம மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இது பின்னாடி தெரியுது மேடத்தோட அம்மா வீடு. நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு நம்ம போய் அங்கே கொடுக்கணும் உள்ள. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நம்ம ஜெம்மியாக போகணும் சரிங்களா. பின்னாடி இருக்கிறதா வீடு பின்னாடி தெரியுதுல்லா அதான் வீடு சரிங்களா. வாங்க போய் சாப்பாடை கொடுத்துருவோம் சாப்பாடு அப்படிங்கிறது. ஸோ நம்ம அல்மீரா ஜெம்மியாக வந்துட்டோம். இது வந்து சின்ன ஜெம்மியா சரிங்களா. அன்றைக்கி நம்ம போனது பெருசு அங்கே நம்ம போகல. இப்போ நம்ம வந்துருக்கோம் சின்ன ஜெம்மியா இந்த இங்கே தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து முட்டை தான் கலந்துருக்கேன். ஸோ தோகா முட்டை எப்படி எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இதுதான் தோகா முட்டை இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் தோகா முட்டை. இந்த முட்டை ஒன்று கேட்டாங்க, அதுக்கப்புறம் ரோப் கேட்டாங்க, தயிர் கேட்டாங்க. அந்த முட்டையை ஒன்று எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் முட்டை எடுக்கும்போது எப்பயுமே டேட்டு பார்த்து எடுங்க. அதுமாதிரி டேட்டில் போட்டிருக்கோம் சரிங்களா. அந்த டேட் போட்டிருக்கலாம் முட்டை டேட்டு டேட் வந்து போட்டிருக்கோம். டேட்டை பார்த்து எடுத்து சொல்லுவாங்க வந்திருக்கவங்க கிட்ட டேட் பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிரும் டேட் பார்த்து எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து முட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம தயிரும் முட்டையும் எடுத்துட்டோம் சரிங்களா. தயிர் இங்கே இருக்குது கீழே வச்சுருக்கேன், அப்புறம் முட்டை இங்கே இருக்குது. ஸோ ரெண்டையுமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் சரிங்களா. இந்த போட்டுலாம் அடிக்க வச்சுருக்காங்களா சரி வாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா. வீட்டுக்கு வந்து ஜாமான்லாம் போய் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம அடுத்த டூட்டி புது ஸ்கூல் டூட்டி போகணும். மேடத்தை கூப்பிட்டு வரணும் சரிங்களா. வாங்க போய் மேடத்தை கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகே மணி சரியாக ஒன்றையும் காலாகாதுங்க. இப்போ நான் வந்து மேடத்தை கூப்பிட்றாரு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜமியா போயிட்டு வந்தோம். ஜமியா போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். அடுத்துட்டு ஊட்டி மேடம் வந்துட்டு வீட்டில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பாடு தருவாங்க. நம்ம காலைல சாப்பாடு வந்து அங்கே ஃப்ரெண்ட் ரூமில் சாப்பிட்ருந்தோம் சரிங்களா.
அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போய் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வந்துடலாம். நம்ம வந்து வீட்டிலேருந்து 5 மணிக்கு கிளம்பி வந்தாங்க. சரிங்களா, 5 மணிக்கு கிளம்பி வந்தோடனே வந்து பிள்ளைங்க மேடம் எல்லாருமே வந்தாங்க. கொண்டு போய் தம்பி வீட்டில் விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க கூட. இப்போ தம்பி வீட்டில் விட்டு வந்தாச்சு. விட்டு வந்தோடனே ஒரு கடைக்கு போயிட்டு மறுபடியும் கேக்கெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வீடு வந்திருக்காங்க. பிள்ளை தம்பி வீட்டில் விட்டு போட்டு அவங்க வந்து என் மேடம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்து வெளியே வந்து வண்டியை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வீடு இதுதான், அந்த வீடு தான், ஸோ இந்த வீடு தான் அவங்க வீடு பின்னாடி தெரியுது, அந்த வீடு தான் அதுக்குள்ள கேட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம். சரி, வெளியே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வெளியே வெயிட் பண்ணுவோம். ஸோ என்னன்றது தான், இப்போ டீ ஒன்று குடிக்கணும், மணி 6 மணி ஆயிடுச்சு. சரிங்களா, ஒரு டீ ஒன்று குடிக்கணும். முன்னே டீ எதுவும் குடிக்கல, அதனால் இப்போ டீ ஒன்று குடிச்சுட்டு வந்துடுவோம். வாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுவோம். சரிங்களா, ஆ வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. சரிங்களா, இதுதான் நாங்கள் வந்து பழைய சூப்பர் மார்க்கெட்டு. எந்த வீடு அங்கே இருக்கப்போ இங்கே தான் வந்து டீ குடி போகிறோம், இங்கே தான் ஜாமான் லாண்ட்ரி கீன்றி எல்லாமே இங்கே தான் வருவோம். இந்த மார்க்கெட் தான் மார்க்கெட்னா, இது வந்து பக்கால கடை மாதிரி சில எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்க்கிங் போட்டோம், போய் டீ வாங்கிட்டு வந்துடுவோம். சரிங்களா, டீ வாங்கிட்டு வந்து நம்ம வந்து குடிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து டீ வாங்கியாச்சு. சரிங்களா, ஒரு டீ வந்து 1 ரியால், வெளியே போயிடலாம். ஒரு டீ வந்து 1 ரியால், 1 ரியால் தான் 50 காசு வந்து 220 ரூபா ஆச்சு. நம்ம ஊரில் வந்து 220 ரூபாயா, சாரி தப்பாக சொல்லிட்டாங்க, கொய்த காசு சொல்லிட்டேன். 22 ரூபா ஆச்சு. 1 ரியாலோடைய மதிப்பு வந்து 22 ரூபா. நம்ம ஒரு டீ காசு நான் கொய்த கணக்கு பண்ணிட்டேன். சரிங்களா, தப்பாக நினச்சிக்காதிய. இந்த டீக்கள் தான் டீ குடித்தேன். சரி வாங்க, நம்ம டீயை குடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வீட்டிக்கலாம். வெயிட்டிங்களா? ஓகேங்களா, நம்ம டீயெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, வீடு தான் தெரியுங்களா உங்களுக்கு, வெப்சைட் காமிச்சிருப்பேன். இதுதான் வீடு, வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, இங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல, எவ்வளோ இப்போ வராங்க தெரியல. அப்போ பிள்ளையில போய் எப்போ கூப்பிட போகிறோன்னு தெரியல. மேடம் வந்துட்டானா, வெளியே எடுக்க முடியாது பிள்ளைங்க கூப்பிட்டு வரதா. சரிங்களா, எத்தனை மணி டியூட்டி முடியுது அப்படின்றத பார்ப்போம். வேறு எங்கேயும் போனாங்கன்னா அப்டேட் தர்றேன். சரிங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண முடியல, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது, டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்காக. சரிங்களா, நம்ம பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியூஸ் போக மாட்டேங்குது, வியூஸ் கொஞ்சம் அதிகரிக்க வைங்க. சரிங்களா, சரி வாங்க அடுத்து எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம், வந்து டவர் மால் வந்திருக்கோங்க. சரிங்களா, மேடத்தை கூப்பிட்டுக்கிட்டு வந்தோம், ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து டவர் மால் வந்துட்டோம். டவர் மாலில் இருந்து விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ நீ வந்து பிள்ளையில போய் கூட்டு வா பண்ணாங்க. பிள்ளையில போய் கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு வீட்டில் விட்டு நேராக இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்றைக்கான டியூட்டி பாருங்கள், டியூட்டி வந்துட்டுருக்குன்னு நம்ம டியூட்டி பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா, இது டெய்லி அப்டேட் தான். நாளைக்கு என்ன டியூட்டின்றதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி டியூட்டி ஒன்று முடியல. சரிங்களா, கொஞ்சம் லைட்லாம் போட்டிருக்கேன், லைட்டு போடலன்னா வந்து கொஞ்சம் எடுத்துருக்குது, அதனால தான் லைட்டு போட்டு வீடியோ எடுத்துருக்கேன். சரிங்களா, சரி வாங்க நம்ம போய் பிள்ளையில போய் கூப்பிட்டு வரலாம். கூப்பிட்டு வந்துட்டு நம்ம வந்து திரும்பி இங்கே வரலாம். சரிங்களா, வாங்க. நம்ம தமிழ் வீட்டில் பிள்ளையில கூப்பிட்டுட்டு வீட்டில் போய் விட்டாச்சு. வீட்டில் வந்து டவர் மாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேடத்துக்கு ஃபோன் அடித்தேன், மேடம் சொன்னாங்க வெயிட் பண்ணி வந்தால் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டவர் மால் தான் நின்றுட்டுருக்கேன். சரிங்களா, டவர் மால் இவங்க தான் நின்றுட்டுருக்கேன். வரட்டும், மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. சரிங்களா, 5 மணிக்கு எடுத்த வண்டி 8:30 ஆயிடுச்சு, இன்னும் வந்து டியூட்டி முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கு. நைட்டு சாப்பாடு என்ன தராங்கன்னு தெரில, போய் பார்க்கலாம். இவங்க எப்போ வர்றாங்க தெரியல. சரிங்களா, பின்னாடி சிட்டி இதுங்கிட்ட கர்ராஃபா மதினாங்கலிப்பா வாங்கிட்டு தான் கல்யாணம் போனோம். அந்த மதினாங்கலிப்பா போனது. சரிங்களா, சரி வாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். மணி வந்து சரியாக 9:30 ஆயிடுச்சு. சரிங்களா, வரும்போதே வந்து மக்தினாஸ் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீ சாப்பாடு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இல்லை லைட்டு கண்ணு அடிச்சே இருக்குது. சரி வாங்க சாப்பிட்லாம். மணி மறுபடியும் பசி இருந்துச்சு, லைட்டாக வாங்க சாப்பிட்லாம். ஸோ நம்ம கொடுத்த டிஃபன் ஐட்டம்னா வந்து ஒரே ஒரு பர்கர், மக்தினாஸோட பர்கர் ஒன்று தெரியுங்களா, ஒரு பர்கரு, அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சிப்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸு, ஒரு ஆப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கச்சப் இருக்குது. சரிங்களா, அந்த கச்சப்பு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை கவரில் இது குப்பை. இதான் எனக்கு இந்த சாப்பாடு. வாங்க ட்ரை பண்ணி சாப்பிடலாம் பர்கர். சரிங்களா, ஒரு பன்னு எப்படி அவங்க பார்த்தோம், சரி சாப்பிடுவோம் என்னன்றது. சிக்கன் பர்கரு நல்லா இருக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆறி போச்சுங்க. ஆப்பிள் ஜூஸ் ஜூஸ் மாசாக இருக்குங்க, ஆப்பிள் ஜூஸு சரியான மாசாக இருக்குது.
ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். மறுபடியும் சந்திக்க ஆர்வம் இருக்கும். உங்கள் பிஎம்.